என்னைக்குதான் இந்த ரூட்ல இந்த ஒரு பஸ் விட்டா வேற பஸ் வராதுன்னு எங்களுக்கு தெரியாதா? மச்சான் யார் மச்சான் லூஸ் பையங்கட என்ன பேசி என்ன டிக்கெட் எடுத்து வண்டில இருங்க. ஏன் சாமி எங்க மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? ஆ பஸ் ஓடும் போது துப்பாய் காமிச்சு டிக்கெட் எடுக்காம இறங்கிட்டினா இங்க பாரு டிக்கெட் நீ மட்டும் எடுக்கறியா இல்ல அந்த குடும்பம் தனி தனியா எடுக்கறாங்களா? அந்தந்த குடும்பமா என்னடா சொன்ன நரக்கி பிறந்த நன்னாரி நானே நல்லா காத்துக்க. இங்க இருக்க இந்த கூட்டம் பூரா என் பொண்டாட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதுல இருக்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சிக்க மொத்தம் 28 பேரு. இதுல 5 பிள்ளைய பொண்டாட்டி 5 பொண்டாட்டியா ஒன்னு அறிவிப்பட்டு பாத்துக்க. ஏ பாப்ல இது ஏன் முத பொண்டாட்டி திருமகளா? யார் 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 ரீவா? இது ஏன் ரெண்டாவது பொண்டாட்டி தங்காச்சி? எப்படியா பச்சைக்கிளி? யார் 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 இது ஏன் மூணாவது பொண்டாட்டி திண்டுக்கல்லு திடமானகள்? யார் 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 இது ஏன் நாலாவது பொண்டாட்டி திருப்பாஞ்சி? யார் 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 இது அஞ்சாவது பொண்டாட்டியா செம்பட்டி? எங்க குழந்தையா அடுத்த ஆறாவது பொண்டாட்டியா? இவளை தான் கட்ட போறேன். போ மச்சான் சொல்லிட்டே இருக்க பட்டுக்கவே மாட்டேங்கிற என் அம்புல அவசரப்படுற மச்சான் எங்க போறாரு? அவர் உடம்புல தெம்பு இருக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பா. யார் யார் சிங்கி வாயாடி எனக்கு ஒன்னனுக்கு 8-8 மணி கணக்கு படுக்க 20-க்கே வாய புலக்கிறேன் சாமி. என்ன கொஞ்ச நாள என் மாமியா மாமனார ஓவர் டாக் பண்ண மதுரைங்கிற என் பேரை மாத்திக்கிறேன் சாமி. என்ன பிடிச்சிருக்கேன் இது ஓகேப்பா? இது எவ்வளவு சாமி? 60 ரூபாய் தான். 60 ரூபாயா? ஏன் எல்லாம் சேர்ந்து துப்புறீங்க? இப்படி மத்தமான துணி எடுத்து போட்டா மாப்பிள்ளைக்கு பிடிக்காதுல்ல? அது சொல்ல வேண்டியது என்னடா? இது எப்படி அவிக்கிறது? ஏய் நல்ல வெள்ளாவில வச்சு வளர்த்து காய போடுங்கப்பா. டேய் என்ன ரேட்லடா வேணும் உங்களுக்கு? கலர் கலரா காஸ்ட்லியா எடுத்து போ சாமி. சரிப்பா இது ஓகேவா? அது 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 குடும்பத்துக்கு ஒரு சேலை எடுத்து அதுல மிச்சம் பண்ணுவேன் சாமி. அதை எடுத்து போடுங்க எப்ப உடச்சு போட்டாச்சு சாமி. இந்தா இது ஆஞ்சி பட்டி ஃபேமிலிக்கு, இது முஸ்லிம் பட்டி ஃபேமிலிக்கு, இது ஒத்தாம் பட்டி குடும்பத்துக்கு, இது காயா பட்டி காலாட்சிக்கு. இந்த சாமி கை வலிக்கு குடும்பத்துக்கு எடுத்துக்க சாமி. எவ்வளவு சாமி? 1200. யாராலும் கேட்கிறது
என்னடா பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொட்டுற மாதிரி போட்டீங்க? பல்ல கழுத்து வித்து போடுவேன். இதெல்லாம் உழைச்சு காசு, காசை பத்தி கால மாதிரி கண்ண வந்து போகும். நாதான் நாங்க பெரியபடி தர பல்ல வாங்கி சாமி. நீ யாரா? சொந்தக்காரனடா. உன்னை எங்கேயுமே பார்த்ததில்ல. படுத்துக்குறா. யாப்ல செம்பட்டியே, இந்த லூசு பாய் யாரும் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நாங்க ஏத்த கடைக்கு போறோம். எது ஏத்த கடைக்கு போறீங்களா? அந்த கடை எங்கடா வேண்டா? காசு போற அந்த செம்பட்டி புரியதுக்கு மூஞ்சில போறோம். யாரே நம்ம ஆமா நம்ம காப்பாத்தோடு இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன வேலை சாமி? இன்னும் பிள்ளை காலத்துல போய் படிக்க போய் சாமி, அதுக்காக நீங்க குலசாமி எல்லாம் கும்பிட்டு உபதி அடிச்சு துப்பாக்கி சுடு நடத்தி வழி அனுப்ப வந்திருக்கு சாமி. மத்தியானங்க வீட்டுல விருந்து வச்சிருக்க குடும்பத்துல வந்து சாப்பிட்டு போங்க சாமி. இது வீடா? என்ன சாமி நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுது? தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசாம எனக்கு இங்கிலீஷ்ல பேச சாமியா? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட பேசாமியா சாமி? எங்கிட்ட இங்கிலீஷ் பேசுறது சாதாரண இல்ல சாமி. இங்க எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் கலெக்டர் பசங்க எல்லாம் படிக்கிற காலேஜ், அவங்க கூட இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்க கிடையாது. அவங்களுக்கு வெக்கமான சூடு சொன்ன தரபாட்டு மூலம் எங்களுக்கு எப்பவும் திறந்த விடையா சாமி. அதனால பிரியா சந்தோஷமா பேசாமி. அது போக எல்லா நிமிஷமும் எங்கள்கிட்ட இருக்கு சாமி. எங்களை மாதிரி உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்கல சாமி. ஒழுங்கா மரியாதை நீங்க கேம்பஸ் விட்டு வெளியே போனதா உங்க பையன் காலேஜுக்குள்ள போவான். என்ன சாமி பீட்ரூட் பீன்ஸ் முட்டைக்கோசு முள்ளங்கி முசலுக்கு போறதா எனக்கு போறாங்க. ஆனா உன் பயலுக்கு அந்த முசல போட மாட்டாங்க. பெருமையா சொல்லிருக்கேன்.
இன்னைக்கு என்னடா நடக்குதுங்க? என் புள்ளைக்கு கவுச்சியா கண்ணல நீங்க காட்டுதுலையாமே? யார் சொன்னது? வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன் மட்டன் எல்லாம் போறோம்ல. சிக்கன் மட்டன் ஏச்சாமே, என் புள்ளைக்கு காட கவுதாரி காக்கா எல்லாம் சுட்டு போட்டா தான் பிள்ளைக்கு உடம்பு தரும், நல்லா பாடி போறோம். அதுக்காக காலேஜே நார் அடிக்கிறதா? உங்க கேண்டீன் சாப்பாடு அதை விட நாருதுன்னு எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைக்கு ரிப்போர்ட் கொடுத்துறாங்க சாமியா. முதல்ல அதை சரி பண்ணி சாமியா. பண்றேன் பண்றேன்டா, கிளியர் பண்றேன். பண்ணுங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, ஒப்பே ஒரு நாளைக்கு பாம்பு பள்ளி பாச்சா எறும்பு வரைக்கும். நீ மட்டும் நல்லா பாடி சாமி போ. அப்பா, நீ உசுரோட இருக்கும்போது நீ கேட்டது எதையுமே வாங்கி கொடுக்க முடியல. ஏன்னா எங்கிட்ட காசு இல்ல. நீ என்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சியோ மல 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 மலன்னு எக்கச்சக்கமா பணம் சேர்ந்து போச்சு. அதனாலதான் உனக்கு பொங்கல் விட இட்லின்னு எக்கச்சக்கமா படைச்சு வச்சிருக்கோம். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை தப்பா நினைக்காம வந்து சாப்பிட்டுருப்பா. உன் வாரிசு நல்லா இருக்க வேண்டாமா? நீ இருக்கிற காலத்துல வேற மெஞ்சக்காரோட இருந்தேன். இன்னைக்கு நம்ம பெத்த மக்கள் என்னை நல்ல அழகா சிங்காரியா வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன கொனட்டுறேன்? என்னதான் நல்ல நேரம் முடியுறீங்களே. எனக்கு தெரியாதா? எப்பயுமே காவாளி பையன் நடந்து வராரு, அவருதான் என்னோட அவன் தூக்கிட்டு வந்து கண்டம் திரும்ப விட்டு நம்ம வீட்டு நாய்க்கு போடுங்கடா. இப்ப நீங்க எங்க அப்பா என்ன மெசேஜ்? எங்க அத்தா உண்டா இருக்கால மச்சான். உங்க அப்பா நம்ம ஓவத்தை பண்ணவே முடியாது போல இருக்க. எத்தனாவது மாசமா சாம்பிட்டி? மூணு மாசமா. போய் என்ன காலேஜ் விட்டு துரத்திட்டாங்க. போய் என்ன சொல்ற? ஆமாப்பா, நீ உங்க அப்பன மாதிரி காக்கா குருவி சுடுறதுக்குதான் லாக்கின்னு சொல்லி என்ன காலேஜ் விட்டு துரத்திட்டாங்கப்பா. என் படிப்பே போயிருச்சுப்பா. என்ன மச்சா செய்யறது? எப்படியாவது என்ன காலேஜ் சேர்த்து விட்டுருப்பா, நான் படிக்கணும்ப்பா. என்ன காரியம் இன்னும் படிக்காத சாதி சனங்கிறது அப்பப்ப காட்டுறீங்களா சாமி? அவங்க எவ்வளவு பெரிய படிப்பாளி, எவ்வளவு பெரிய அறிவாளிய, அவங்ககிட்ட போய் துப்பாக்கிய காட்டலாமா? சாமி, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கெடுக்கிற சாமி, மன்னிச்சிருங்க சாமி. எங்க சாமியோட துணிமணி? எங்க சாமி? இந்தாங்க சாமி, இந்தாங்க சாமி. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சாமி, நாங்கெல்லாம் தின்ன கண்டடந்தான் தூக்கம், சோறு கண்டடந்தான் சொர்க்கம்னு வாழ்ற கூட்டம் சாமி. எங்களுக்குன்னு தேசம் கிடையாது, திசை கிடையாது, நாங்க எல்லாமே நாடோடி கூட்டம் சாமி. சாமி, நாங்க நாலு எழுத்து படிக்காதனால நாங்க பேசுற வார்த்தைக்கு எழுத்து வடிவமே இல்லை சாமி.
காசு பணத்தை கூட எப்படியாச்சும் சம்பாரிச்சிடும் சாமி. ஆனா எங்க பிள்ளைகளுக்கு கல்வியை சம்பாரிச்சு கொடுக்க முடியலையா? எங்களுக்கு அதை பத்தி தெரியல சாமி, தெரியல சாமி. அதனாலதான் என் பிள்ளைய காலேஜில் சேர்த்து நல்லா படிக்க வச்சு அழகு பார்க்க ஆசைப்படுறேன் சாமி. அப்படிப்பட்ட ஆசையில நீங்க மண்ணள்ளி போடலாமா? காக்கா குறி சுடத்தா லாயக்குன்னு என் பிள்ளைய அடிச்சு விரட்டி விட்டீங்களே சாமி. சொல்லுங்க ஐயா, இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க சாமி. சாமி, உங்களை மாதிரி படித்தவங்க ஆதரவு இருந்தால் தானே சாமி எங்களை மாதிரி நாடோடி கூடத்தில் நாலு பிள்ளை படித்து வெளியே வரும். அதுகளை படிக்க விடாமல் துரத்துறீங்களையா ஐயா? நாங்கள் காக்கா குறி சொல்றது உங்களுக்கு பாவம்னா இப்பயே அதை விட்டு போகிறோம் சாமி. எங்களுக்கு கல்விதாயா முக்கியம். தயவு பண்ணி எங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க ஐயா, தயவு பண்ணி எங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க. சாமி, வாத்தியா சொல்றத அப்படியே கேட்டுட்டு ஒழுங்கா படிக்கணும். என்னப்பா வாயா? ஆமா ராசா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நம்ம சாதி சனத்துக்கும் அப்பா தனுக்கும் பேரை வாங்கி கொடுத்துரு ராசா. நீங்களா தான் முதல்ல என்ன மன்னிக்க ஐயா. கவலைப்படாதீங்க, உங்க பையனை நான் நல்லா படிக்க வைக்கிறேன். ரொம்ப நன்றி சாமி. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க.